வழங்கும் தில் தில் தீபாவளி சிறப்பு தீபாவளி. நீங்கள் பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ்வி தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தில் தில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் மிக பிரம்மாண்டமான ஜவுளி 74 ஆண்டுகளாக மக்கள் மனதில் பேராதரவு பெற்ற விபிஎஸ் ஜவுளியின் ராஜா ரெடிமேட் கடையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தில் தில் தீபாவளி அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நிறைய மக்கள் இந்த கடையில் இருக்காங்க. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தில்லான சில கொஸ்டின் பண்ணுறோம். அது யார் நல்லா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு கலர்ஃபுல்லான பரிசுகள் அள்ளி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான தீபாவளி டென்ஷன்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக விபிஎஸ் ரெடிமேட்ல குவிஞ்சு இருக்காங்க. அதில் ஒரு கூட்டத்தை ஏன் பக்கம் அப்படி குவிச்சு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பாக்குறீங்களா? அந்த தில் தில் தீபாவளியில் நாங்கள் தில்லான ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். அதுக்கு யார் நல்லா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு கலர்ஃபுல்லா பிரைஸ் அள்ளி கொடுக்க போறோம். என்ன மணி கொடுத்துடலாமா? சரி ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 6-60 வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியான ஆடியன்ஸ்லாம் நம்ம பக்கம் குவிஞ்சு நிற்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ்க்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்சி தொலைக்காட்சியோட தில் தில் தீபாவளி பிரைஸா வாங்கிறதுக்காக. ஸோ தில்லான ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். இதுல எத்தனை பேர் தில் தில் தீபாவளி கலந்து ரெடியா இருக்கீங்க? ஸோ பெண்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு புடவை விபிஎஸ் சில்சன் ராஜா ரெடிமேட் சார்பாக ஒரு அற்புதமான சிங்கிச்சான் சிங்கிச்சான் கலர் கலரான சிங்கிச்சான் ஒரு புடவை கொடுக்க போகிறாங்க. ஆண்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரெடிமேட் ஷர்ட் கொடுத்துலாமா? ஸோ பதில் சொல்லலாமா? யார் ரெடியாக இருக்கீங்க? யார் முன்னாடி வரீங்க? படப்படனே வரலாம். சரி, இப்போ நான் ஒரு டைலாக் சொல்கிறேன். அந்த டைலாக் யார் 2 தடவை திருப்பி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் உண்டு. தில் தில் தீபாவளி ஆர் யூ ரெடி? கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை அனுபடி எல்லாம் ஒரு தடவை கேட்டுங்க. சிங்கம் கலாய் நடிச்சு கை தட்டுங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செல வைப்பாங்க. கையை தட்டுங்க, அப்பதான் கலாய் இறங்கும். கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு இட்ட கொக்கு இட்ட கொண்டு என்ன டொக்க டொக்கோ டொக்கோ போன் மாதிரி ட்ரை பண்ணுங்க. அவரால் முடியும். நீங்களாம் ஒரு தடவை கை தட்டினீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு தடவை கை தட்டல கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஐயா கலக்குவார். ஆ ரெடி. உங்கள் பேர் சொல்லுங்கள். முதல்ல ரமேஷ். ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நெய்வேலியில் இருக்கேன். நெய்வேலியிலேருந்து இங்கே வந்துருக்கீங்க பர்ச்சேஸ்க்கு? வெரி குட். நெய்வேலியிலேருந்து காட்டுமன்னார் கோயில் விபிஎஸ் சில்க்ஸ் நோக்கி வந்திருக்கீங்க. இதுக்கே ஒரு முதல்ல கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். சரி, எனவே கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு கட்ட முட்டை கட்ட முட்டை சொல்லலாமா? சொல்லலாம். கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு கட்ட முட்டை நக்கொண்டு. இது என்ன இது? சரி, வேறு யார் ட்ரை பண்ணுறீங்க? பரவாயில்ல, ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சார் வரீங்க, வாங்க வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் இமயன் சார். இமயன், அற்புதமான தமிழ் பேர். ஆ ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டீச்சராக இருக்கும். ஏன் வாய்க்கில் எல்லாரையும் முன்னுக்கு வர வச்சுட்டு நீங்கள் பின்னுக்கே போயிட்டு இருக்கீங்க. ஆசிரியரோட வேலையை வந்து எல்லாரையும் முன்னுக்கு வர வைக்கிறது தான். ஸோ நீங்கள் முன்னுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ டீச்சருங்கனால கண்டிப்பாக சொல்லி ப்ரைஸை வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே மோனி? ஆ டீச்சருங்கனால ஒரு நாள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. கொக்கு கொக் ஒரு மாதிரி சொல்லுங்கள். நான் ஒரு தடவை சொன்னால் மறு தடவை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆ ரைட், சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லணுமா? இன்னும் ஒரு முறை சொல்லணும். கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை கெட்ட முட்டை இல்லை. ஆனால் நல்ல முட்டைங்க, அது ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். ஆ என்ன நீங்கள் கெட்ட முட்டைன்னு சொல்லிட்டீங்க? அது நல்ல தரமான முட்டை. ஐஎஸ்சி முக்கரை. ம், ஓகே ரெடி. கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட நல்ல முட்டை. நீங்கள் அடிக்கடி பின்னாடி போயிடுறீங்க, அதனால வாங்க முன்னாடி வாங்க. ரமேஷ் சார் வாங்க முன்னாடி வாங்க. ரமேஷ் தானே உங்கள் பேர்? இமயம். இமயம் சார். ஓகே. இல்லை லாஸ்ட் ஒரு தடவை நல்ல ஒரு தடவை கை தட்ட கொடுக்கலாமா? என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க கலக்குவாங்க. ஆ பதில் தான் சொல்ல மாட்டேறீங்க, பதில் சொல்கிறவங்க கை தட்டலாம்ல, அதுதான் உலகத்தில் ஈஸியான வேலை. ஆ ரைட், பண்ணிடலாமா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லணுமா? நான் உங்களை வச்சு செய்யலான்னு பார்த்தேன், என்ன வச்சு செஞ்சுருங்க போல. சரி ஓகே, லாஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? மற்றவங்களாம் அப்படி ப்ராக்டிஸ்லேயே இருங்க. கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை 2 times கட்ட முட்டை. ம், 2 times கண்டினியூ அடிக்கணும். கொக்கு கொக்கு பரவர கோழி பரவர கொக்கு நெட்ட கொக்கு இல்ல நான் வர மாட்டேன். நீங்க ஆவுனா பீடி போறீங்க. கேமரா வாங்க பாரு, ஃபாலோ பண்ணிட்டே போவோம். கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு மைக் மைக் கட்ட முட்டை மைக் மைக் வச்சிருக்கேன். கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை கெட்ட முட்டை கிடையாதுங்க, நல்ல முட்டைங்க. கெட்ட முட்டை கிடையாதுங்க, கட்ட முட்டைங்க அது. சரி ஓகே, எனிவே ட்ரை பண்ணீங்க, ஒரு 50% தாண்டிங்க. நீங்கள் வந்து பாஸ் மார்க் தான், நாட் ஃபெயில். ஓகேங்களா? பாஸ் மார்க் சூப்பர். அப்படியே முன்னாடி வாங்க வாங்க வாங்க. உங்களை மண்ணால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி வாங்க, பக்கத்தில் வாங்க, வெக்கப்படக்கூடாது வாங்க. கொக்கு நெட்ட கொட்டு நெட்ட கொட்டா பேசாமல் என் தலையிலே கொட்டுங்க. கொக்கு நெட்ட கொட்டு கட்ட முட்டை நெட்ட கொட்டு கட்ட முட்டை நல்லா சவுண்டாக. நீங்கள் தப்பாக சொன்னாலும் சவுண்டாக பேசுங்க. பூ போட்டு சவுண்டாக வைக்கிறீங்களே. நெட்ட கொக்கு கெட்ட முட்டை நெட்ட கொக்கு கெட்ட முட்டை அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. என்னங்க நெட்ட கொக்கு
கட்டமுட்டை கட்டமுட்டை நெட்டை கொக்கு கட்டமுட்டை நெட்ட முட்டை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நீ என்ன வேணால் கேளு, என் வாயில் வர்றதா நான் சொல்லுவேன். கெட்ட முட்டை நல்ல முட்டை, கெட்ட நெட்ட கொக்கு கெட்ட முட்டை நல்ல முட்டை. சரி ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா. அதுக்கு சரி, காட்டுமன்னார்குடியில் 10 ஆண்டுகளாக இருக்கிறவங்களா கொஞ்சம் முன்னாடி வாங்க, வாங்கங்க, வாங்க 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 சார் வாங்க. ஏன்னா வந்து நான் காட்டுமன்னார்குடியில் பற்றி தான் வந்து இப்போ கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே, காட்டுமன்னார்குடி பற்றி சில கொஸ்டின் கேட்பேன், கேட்கலாமா? ஓகே ரெடி வாங்க. சாமி கும்பிட்ற பழக்கலாம் உண்டா? நெத்தியில் பார்த்தாலே தெரியுது. அப்படி ஜூம் பண்ணுங்க. காட்டுமன்னார் கோயிலில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நான்கு புறமும் பார்த்துருக்கிற விநாயகர் கோயில் எங்கெங்கே இருக்குது? கோயிலுக்கு சாமியை பார்க்க தானே போவீங்க? ஆ, அது தெரிஞ்சுங்க. ஏன்னா அது தெரியணும்ல, நான் கோயிலுக்கெலாம் ரெகுலராக போவேன், அது யாரை பார்க்க போகணும்னு தெரியல. ஆ சொல்லுங்கள், எங்கே இருக்குது? காளியம்மன் கோயில் தெருவில் ஒன்று. காளியம்மன் கோயில் தெருவில் என்ன இருக்குது? வடக்கு பார்த்த பிள்ளையார். வடக்கு எது? வடக்குனா எது? அது வடக்கு. அந்த அந்த சைடு பார்த்து காளிமுத்தூரில் பிள்ளையார் கோயிலே இல்லையே. மேற்கு பார்த்த பிள்ளையார் ஒன்று. மேற்கு பார்த்தது பாய்ஸ் ஸ்கூலில். பாய்ஸ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருப்பார். நல்லா சத்தமாக பேசணும். என்னமோட்டு பேசுனீங்க, நல்லா சத்தமாக போல்டாக பேசணும், புரியுதா? வரும் சத்தமாக. ஃபோனில் பேசும்போது மட்டும் அப்படியே ரைட். இப்போ சொல்லுங்கள் எங்கெங்கே இருக்குன்னு. மேற்கு பார்த்த பிள்ளையார் காளியம்மன் கோயில் தெருண்ணா. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் இப்படி நின்று எது கிழக்கு எது மேற்கு எது வடக்குன்னு அப்படி கையை மட்டும் காட்டுங்க. அப்படியே நில்லிங்க பொசிஷனை. ஆ அப்படியே நில்லுங்க. இது கிழக்கு அப்படி அப்படி அந்த பொசிஷன் அசூம். ஆ ரைட்டு சொல்லு. இது வடக்கு. நல்ல இடத்துல கை தட்டுங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆலினார் அழகராஜா தேவைங்கிறது. இது கிழக்கு வடக்கு. ம், அதான் மேற்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏங்க கிழக்கு இந்த பக்கம் சூரியன் உதிக்குதுன்னா அங்கேயே இருக்கும் மேற்கு. கடைக்குள்ள இருக்கீங்க, அதுவும் விபிஎஸ்எல்சியில் இருக்கீங்க. வர அதில் தான் குழப்பமா கேட்டீங்க. விபிஎஸ்எல்சியில் இருக்கீங்க, ஃபுல்லாக ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் காது ஜவுன்னு அடைக்கும். அந்த பக்கம்தான். அதில் ஒன்றும் டவுட் இல்லை, அதானே மேற்கு. சரி தெக்கு இது. நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அனுபவஸ்தர், வயதில் மூத்தவர், ப்ரைஸ் ஆள்றதுக்காக தில்லா வந்திருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆர் பாலசேகர். மேற்கே பார்க்க காளியம்மன் கோயில் தெரு. வடக்கே பார்க்க பஸ் ஸ்டாண்டு. வடக்கே பார்த்து பஸ் ஸ்டாண்டு. தெற்கே பார்க்கறது ஹைஸ்கூல் தெரு. மேற்கே பார்க்கறது நானவேலாய பேர். மேற்கே பார்த்தது காளிமுத்தூர்ல இருக்கு. அங்க கிழக்க உட்கார்ந்து இருந்து மேற்கே பாக்குது. நானா கோயில் இருக்கு, மேற்கே இருந்து கிழக்க பாக்குது. ஓகே, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது, எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. மேற்கே பார்த்த விநாயகர் இன்னும் ஒண்ணு காட்டணும் எங்க இருக்கு? மேற்கே பார்த்த விநாயகர் வந்து டெஸ்டரி கிட்ட இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். வாங்க, உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. வாங்க, எங்கே நீங்கள் விட்டீங்க? எங்கப்பா கிஃப்ட்டு? ஆ ஒன்று கிஃப்ட்டை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கான கிஃப்ட்டு விபிஎஸ் ராஜா அண்ட் ரெடிமேட்ஸ் வரங்கிற ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான கிஃப்ட். விபிஎஸ்எல்ஸ் அண்ட் ராஜா ரெடிமேட்ஸில் வந்து நம்ம கீழ்த்தளத்தில் வந்து நல்லாவே எல்லாரையும் கேள்வி கேட்டு பரபரன்னு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேல் தளத்தில் இருக்கோம். ஓகே, ஆமாம், ஆடவர் செக்ஷனில் இருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கே உள்ளவங்களை இங்கேயும் எல்லாம் பரபரப்பாக வந்து பர்ச்சேசிங் செம்மையாகவே நடக்குது. தீபாவளி பர்ச்சேசிங் அவங்களாம் பிடிச்சி வச்சு இப்போ வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம். எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க கேள்வியை அப்படிங்கிறது பார்ப்போம். தில் தில் தீபாவளி இங்கிலீஷில் வந்து தில்லா யார் கலந்துக்கிறா அப்படின்னு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே பார்க்கலாமா? ஜென்ஸ் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எடுத்தா அவங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஷர்ட் அண்ட் விரிவாக்கம் சொல்லுங்க. கேளிக்கை வரி, கிட்டத்தட்ட வரிங்கிறதுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. இருப்பா, திடீர்னு வந்து இறங்கிருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? அதான் வரி தான். கொஞ்சம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம். உங்க பேர் சொல்லுங்க. அன்வர். என் பேர் அன்வர். ஓகே, நீங்கள் வந்து தீபாவளி இஸ்லாமியராக இருந்தாலும் தீபாவளி வந்து நீங்கள் கொண்டாடுறதெல்லாம் ரசிப்பீங்க? ரசிப்பேன். பட்டாசுலாம் வெடிச்சு தீபாவளி கொண்டாடுவீங்க? பரவாயில்ல, எம்மதமும் சம்மதம்ங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஓகே பரவாயில்ல. கவர்மெண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி தான். அடேங்க அப்பா, கை கொடுங்க. தப்பான பதில், தவறான பதில். நீங்கள் அங்கே போய் நின்றுக்கலாம். வெரி குட்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன். அவங்க சொல்லும் போதே நான் தவறான பதில்னு எனக்கு தெரியும். வேற யாரு?
உங்க பேர் சொல்லுங்க. விமல்ராஜ் சார். விமல்ராஜ், ஜிஎஸ்டி என்ன எக்ஸ்பிளைன் சொல்றீங்க? கவர்மெண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தான் சார். அதுதான் தப்புன்னு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தான் ஐயாவுக்கு சொன்னேன். நீ என்னமோ புதுசா கண்டுபிடிச்சதுன மாதிரி டபக்குன்னு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ். பரவாயில்ல, உங்க முயற்சியை நம்ம பாராட்டுறோம். உங்களுக்கு ஆறுதலாக ஒரு கைக்குட்டை வேணால் கொடுக்க சொல்கிறேன், ஓகேங்களா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை. அதில் தான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். ஆர் யூ ரெடி? தில் தில் தீபாவளி தில்லா இருக்கீங்களா? டெங்கு எதன் மூலமாக பரவுது? நீயா? அப்போ உனக்கு கிஃப்ட் கிடைச்சிருமே. அச்சிச்சோ, நம்ம நடத்தி நம்மளே கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்காதே. சரி, ஆ, எதன் மூலமா பரவுது? அது தெரியாது உங்களுக்கு. கொசு மூலமா தான பரவிட்டு இருக்கு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஏமா, டெங்கு கொசு மூலமா பரவுதுன்னு யாருக்கும் தெரியாதா? அந்த கொசுக்கு பேர் என்ன? ஏடிஎஸ். ஏடிஎஸ், சூப்பர், கரெக்டான பதில். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழ் முல்லை சார். தமிழ் முல்லை. ஓ, உங்களுக்கான கிஃப்ட் விபிஎஸ் சிக்ஸ் ராஜா ரெடிமேட்ஸில். இதேமாரி சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது, வித்தியாசமாக உள்ளது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி தீபாவளி.